ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ வ்ளாக். இன்னைக்கு வந்து நான் டிஷ்வாஷர் பத்தி பேச போறேன். டிஷ்வாஷர் பத்தின ஒரு கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ நான் தமிழியன்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா அந்த வீடியோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல டிஷ்வாஷர்னா என்ன அப்படிங்கறதுல இருந்து, டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் நம்ம இந்தியன் கிச்சனுக்கு இது உண்மையாவே எஃபிஷியன்டா இருக்குமா இல்ல உண்மையாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். 4.5 இயர்ஸா நான் இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாட் இஸ் டிஷ்வாஷர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ டிஷ்வாஷர்னா நம்ம பாத்திரம் கழுவுற மிஷின். ஸோ எப்படி வந்து துணி துவைக்க நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் இருக்கோ, அதே மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கான மிஷின் தான் டிஷ்வாஷர். ஸோ கூல்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஷ்வாஷர் வந்து நம்ம இந்தியன் கிச்சனுக்கு செட் ஆகுமா? நான் மாடுலர் கிச்சன் இருக்கும், மோஸ்ட்லி நான் மாடுலர் கிச்சன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிச்சனுக்குலாம் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகும். டிஷ்வாஷர் வந்து ரெண்டு கேட்டகரியா வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்டாண்ட் அலோன், தி அதர் ஒன் இன்டெகிரேட்டட் சொல்றாங்க. ஸ்டாண்ட் அலோனா நம்ம எப்படி வாஷிங் மிஷின் வந்து எதர் பால்கனிலேயோ இல்ல சர்வீஸ் ஏரியாலையோ நம்ம தனியா வைக்கிறோமோ அதே மாதிரி டிஷ்வாஷரையும் அதே மாதிரி நம்ம வைக்கலாம். அந்த டிஷ்வாஷருக்கு பேரு ஸ்டாண்ட் அலோன் சொல்றாங்க. நம்மளுக்கு எப்படி வாஷிங் மிஷினுக்கு வந்து வாட்டர் சப்ளை இன்லெட் அவுட்லெட் அதுக்கப்புறம் ஒரு பவர் சப்ளை தேவையோ, அதே மாதிரி டிஷ்வாஷருக்கு ஒரு இன்லெட் வாட்டர் சப்ளை அவுட்லெட் அதுக்கப்புறம் ஒரு பவர் சப்ளை தேவை. அப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து பால்கனிலேயோ இல்ல சர்வீஸ் ஏரியாலையோ வச்சிடலாம். இல்ல சில பேர் வீட்டுல லாண்ட்ரி ரூம்லேயே தனியா வச்சிருப்பாங்க, இல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்ததுன்னா அவங்க வீட்டோட பேக் சைட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அங்க கூட வந்து வாஷிங் மிஷின் பக்கத்துலயே வந்து டிஷ்வாஷரே வச்சிடலாம். இல்ல நான் மாடுலர் கிச்சன்லயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வச்சிடலாம். அண்ட் மோஸ்ட்லி சிங்க்கு பக்கத்துல வச்சா அதுக்கான பைப்பை அவங்க யூஸ் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அதனால சிங்க் பக்கத்துல கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்டாண்ட் அலோன். இன்டெகிரேட்டட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உட் ஒர்க் பண்றாங்கல்ல கிச்சன்ல, ஸோ அதோட சேர்த்து அப்படியே நம்மளுக்கு டிஷ்வாஷர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்டெகிரேட்டட் மாடல் நீங்க போகும்போது உங்களோட இன்டீரியர் டிசைனர் கிட்ட நீங்க முதவே சொல்லிடணும், நாங்க வந்து டிஷ்வாஷர் வைக்க போறோம். ஸோ அதனால வந்து அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டா அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு இங்க இந்த இடத்துல ஒரு பேனல் இருக்கும், அது வந்து டிட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த பேனலை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட உட் ஒர்க் பண்ணிருப்போம்ல, ஸோ அந்த உட் வந்து இங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த டோர்ல வந்து பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கனால என்னோட கிச்சன் வந்து மற்ற கபோர்ட்ஸோட அப்படியே மேட்ச் ஆயிரும். ஸோ வந்து எனக்கு டிஷ்வாஷர் வச்ச மாதிரியே இருக்காது. ஸோ அந்த மாடலுக்கு பேரு இன்டெகிரேட்டட் மாடல் சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களோட உட் ஒர்க்கோட சேர்த்து வச்சிடலாம். இல்லை வந்து உங்களுக்கு உட் ஒர்க்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்டாண்ட் அலோன் தான் போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபிட்டிங்ஸ் பத்தி கிளியர் ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்க க்வெஸ்சன் என்னன்னா, நம்மளோட இந்தியன் குக்வேர் எல்லாம் பெரிய பெரிய குண்டா சட்டியில இருக்கும், அதெல்லாம் இதுல செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகும். தே டூ ஹாவ் அ கடாய் மோட். ஸோ இங்கே வந்து 70 டிகிரி செல்சியஸ் போட்டு ஒரு பாட் சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளோட ஹெவி கடாயை வைக்கிறதுக்காகவே வந்து அந்த மோடு வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்தியன் குக்வேர் எல்லாமே வைக்கலாம். நான் குக்கர்லாம் வச்சிருக்கேன். ஸோ இந்த டிஷ்வாஷர் தேவையா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு க்வெஸ்சன் இருக்கும். தேவையா தேவை இல்லையாங்கிறது இண்டிவிஜுவல் சாய்ஸ். இப்படி வந்து சில பேர் துணி வந்து கையில தான் துவைக்கணும்னு நினைப்பாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து அவங்க கையால பாத்திரம் கழுவுனாதான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். இல்ல அது மீறி இல்ல எனக்கு டைம் இல்ல, இல்ல ஸ்கின் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வந்து மெய்டு வச்சா எங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா டிஷ்வாஷர் போயிடலாம். எனக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டிஷ்வாஷர். கோவிட் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்போ ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாவும் கொடுத்தாங்க. அண்ட் ஆதிய பாப்பா வேற ரொம்ப குட்டி பாப்பா, ஸோ ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணணும், பாப்பாவையும் மேனேஜ் பண்ணணும், இதுல பாத்திரம்லாம் கழுவணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைம்ல வந்து டிஷ்வாஷர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் கோவிட் டைம்ல இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட நான் சொல்லுவேன். இன்னொரு எந்த விதத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, இப்ப மெய்ட்ஸ் வந்து முதல்ல லீவ் எடுத்துட்டு ஐயோ லீவ் எடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு நம்மளோட ரொட்டீன் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். ஸோ பட் இப்ப வந்து லீவ் எடுத்துட்டாங்க, ஓகே தட்ஸ் ஓகே, பாத்திரத்தெல்லாம் தூக்கி டிஷ்வாஷர்ல போட்டு பட்டன் ஆன் பண்ணி விட்டா போதும், கிளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த டென்ஷன் வந்து இப்ப எனக்கு இல்ல. சரி, இப்ப வந்து டிஷ்வாஷர் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு பாக்கலாம். ஸோ நான் கம்ப்ளீட் டெமோ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, மூணு விஷயம் தேவை. எப்படி நம்மளுக்கு வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க டிடர்ஜென்ட் தேவையோ, அதே மாதிரி டிஷ்வாஷருக்கும் டிடர்ஜென்ட் தேவை. ஃபேப்ரிக் கண்டிஷனர் கூட ஆட் பண்ணுவோம்ல, கம்ஃபர்டர் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா துணி வந்து ஷைனா இருக்கணும், நல்லா வாசமா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி டிஷ்வாஷர்ல வந்து ரின்ஸ் எய்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்ம பாத்திரம்லாம் அப்படி பல பல பலன்னு நம்மளுக்கு கிடைச்சிரும், அதுக்காக ரின்ஸ் எய்ட் ஆட் பண்ணணும். அண்ட் இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, அது என்னன்னா சால்ட். டிஷ்வாஷருக்குன்னே உரிய சால்ட் டோட்டலி 3, டிட்டர்ஜென்ட், ரின்ஸ் எய்டு, அதுக்கப்புறம் சால்ட். இந்த மூணுமே வந்து நம்ம டிஷ்வாஷர்ல வந்து ஆட் பண்ணுவோம்.
இப்போ வந்து இது எஃபிஷியண்டா எஃபிஷியன்ட் இல்லையா அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ வந்து சிங்க் ஃபுல்லா உங்களுக்கு பாத்திரம் இருக்கு, அது ஃபுல்லா கழுவுறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 லிட்டர் தண்ணி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே பாத்திரம் டிஷ்வாஷர்ல நம்ம யூஸ் பண்ணும்போது 10 லிட்டர் தான் தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது டேப்பை திறந்து விட்டு நம்ம வாட்டி கழுவிட்டே இருப்போம், எவ்வளவு தண்ணி யூஸ் ஆகுங்கிறதே தெரியாது. பட் டிஷ்வாஷர் பொறுத்தவரைக்கும் அதை விட 6 மடங்கு தண்ணி வந்து கம்மியா தான் செலவாகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிசிட்டி பொறுத்தவரைக்கும் நான் பிராக்டிக்கலா என்ன பார்த்தேன்னா, டிஷ்வாஷருக்கு முன்னாடியும் சரி டிஷ்வாஷர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் இல்ல, அந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியல. சோ விச் மீன்ஸ் அந்த அளவுக்கு வித் பவர் வந்து எடுத்துக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம இப்ப வந்து டிஷ்வாஷர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதோட டெமோ வந்து பாக்கலாம். ஸோ இந்த டோர்ல இந்த பட்டன்ஸ் இந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து லோட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். எப்படி மெயின்டைன் பண்றதே சேர்த்து நம்ம பார்க்கலாம். இதுதான் என்னோட டிஷ்வாஷர் அண்ட் என்னோட நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நான் வச்சிருக்கிறது இன்டெகிரேட்டட் மாடல். இப்போ டோர்லேருந்து பார்க்கலாம், இதுதான் பவர் பட்டன். ஸோ இந்த பட்டனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த பட்டன்ஸில் ஆன் பண்ணணும். அண்ட் சைலண்ட் ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கல, ஸோ இந்த டிஷ்வாஷர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ரவுண்டு நாப் இருக்குல்ல, அதை திருப்பி மோடு செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோட்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இதில் கடாய் மோடு கூட இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து எந்த மோடு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு பைப்பு சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து ரின்ஸ் செய்யிருக்கான சிம்பிள் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகும். இவ்வளோ பட்டன்ஸ் தான் டோரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில் இருக்கும், அந்த ஹேண்டில் வந்து நம்ம டிஷ்வாஷர் ஓப்பன் பண்ணுறதுக்கு உதவுறதுக்காக அந்த ஹேண்டில் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா போஷ் வந்து ஃபினிஷோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் டிஷ்வாஷர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் வந்து வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை தான் டிஷ்வாஷர். இந்த மாதிரி ரெண்டு ரேக் இருக்கும், ஸோ ரெண்டு ரேக்லேயும் வந்து நம்ம பாத்திரம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். அண்ட் 4.5 இயர்ஸ் ஆனால் கூட என் டிஷ்வாஷர் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் பற்றி பேசும்போது அதை நான் சொல்கிறேன். அண்ட் இதுதான் வந்து டிட்டர்ஜென்ட் டிஸ்பென்சர். அண்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணது ரின்ஸ் எய்டு, அது வந்து இதுக்குள்ளே ஊற்றுவோம், லிக்விட் ஃபார்மில் இருக்கும், அது வந்து ரின்ஸ் எய்டோட டிஸ்பென்சர். அண்ட் நம்மளுக்கு டிஷ்வாஷருக்குள்ளே எப்படி வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் அப்படின்னா, ரெண்டு ஃபேன் இருக்குது, ஒன்று வந்து கீழே இருக்க ரேக்குக்கு அடியில் இருக்கும், அந்த அதர் ஒன் வந்து மேலே இருக்க ரேக்குக்கு அடியில் இருக்கும். ஸோ இந்த ஃபேன் வழியாக தான் வந்து வாட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரே ஆகும். அண்ட் இது நீங்கள் பார்க்குறது தான் சால்ட்டு வைக்கிற டிஸ்பென்சர். ஸோ இதில் வந்துட்டு 1 கிலோ அளவு டிஷ்வாஷருக்குனே உரிய சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணலாம். அண்ட் ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 2 to 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஸோ சால்ட் வந்து அடிக்கடி நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் டிஷ்வாஷரோட ஃபில்டர். எப்படி நம்மளுக்கு வாஷிங் மிஷினில் வந்து ஒரு ஃபில்டர்லாம் இருக்கோ அதே மாதிரி டிஷ்வாஷர்லேயும் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் இருக்கும். இதில் வந்து ரெசிடியூஸ்லாம் கலெக்ட் ஆகிருக்கும், கருவேப்பிலை கூட இதில் கலெக்ட் ஆகிருக்கும். பை மிஸ்டேக் நம்ம அதெல்லாம் எடுக்காமல் நம்ம லோட் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் கூட கலெக்ட் ஆகிருக்கும். பட் இதை வந்து மறுபடியும் நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு அரை மார்க் வந்து சேர்ந்துருக்கணும், அப்படின்னா தான் வந்து அந்த ஃபில்டர் வந்து ப்ராப்பராக செட் ஆகும். அண்ட் மேலே இருக்க ரேக்கில் மோஸ்ட்லி நான் வந்து டம்ளர்ஸ் அப்புறம் கப்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் இன்னொரு ஃபேன் நான் சொன்னேன்ல, அது வந்து மேலே இருக்க ரேக்குக்கு கீழே இருக்குது. அண்ட் டிஷ்வாஷரில் வந்து இந்த ரேக்ஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ரேக்ஸ் வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்கும். ஸோ நம்மளோட பாத்திரம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லோடுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து எவ்வளோ பெரிய பாத்திரம்னாலும் இது பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு பெரிய பாத்திரம்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து டவுன் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு பெரிய பாத்திரமே வச்சுக்கலாம். அண்ட் மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு நாப்ஸாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட டம்ளர்ஸ் கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வச்சிடலாம். ஸோ தட் வந்து சைக்கிள் ரன் ஆகும் போது எதுவுமே பாத்திரம் கீழே விழாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் எப்படி லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ சண்டே ஈவினிங் எனக்கு மேட்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஸோ சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் லோட் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஏன்னா வந்துட்டு ரைஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிக்காக இருக்கும்ல. ஸோ தண்ணி ஊற்றி வச்சுட்டா நம்ம லோட் பண்ணும்போது அதெல்லாம் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாத்திரம் எல்லாத்தையும் கவுத்தி வைக்கணும். நம்ம பாத்திரம் எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டோன்னா அதில் தண்ணி எல்லாம் ஃபில் ஆகி அது க்ளீன் பண்ணாமல் போயிடும். கவுத்தி வைக்கும் போது தான் அந்த ஃபேன்லேருந்து வாட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரே ஆகி அந்த பாத்திரத்துக்குள்ளே பட்டு நல்லா நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நம்ம ஒரு ஒரு லோடுக்கும் பண்ண நம்மளுக்கு ஒரு 1 வீக்லேயே வந்து நம்ம கற்றுக்குருவோம் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மக்கெல்லாம் அப்படியே டிஷ்வாஷரில் லோட் பண்ணுற மாதிரி கற்றுக் கொடுத்துருங்க. அண்ட் அவங்களுக்கும் அது சூப்பர் ஃபன்னாக இருக்கும்.
ஆதியா பாப்பாவுக்கு இந்த டிஷ்வாஷர் நோண்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் ஆதியா பாப்பா பாருங்கள், டிஷ்வாஷருக்குள்ளே போகிறதுக்கு காலை மேலே போட்டுட்ருப்பா, ரொம்ப குட்டி பாப்பாவாக இருப்பாள். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், இட் வில் பி அ ஃபன். அதுக்கப்புறம் இந்த லோட் பண்ணுறதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் உங்களோட ரெசிடியூஸ்லாம் ஸ்க்ரேப் பண்ணி போட்டுருங்க. அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபில்டரில் போய் அடிச்சுக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஓரளவு ஸ்க்ரேப் பண்ணி உள்ளே வைங்க. அண்டு நான் வந்து இங்கே ஓரளவு தான் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிளேட்ஸ் எல்லாமே வந்து சாயில்டு தான் இருக்குது இன்னுமே. ஸோ எப்படி கழுவி கொடுக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் இந்த இடத்துல பாருங்கள், அதே பாப்பாவோட சிப்பர் பாட்டில் கூட நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் குக்கர் லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க பிளேட்ஸு, ஸோ குட்டி குட்டி பிளேட்ஸ் தான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய பிளேட்லாம் வந்துட்டு நம்ம பின்னர் தான் லோட் பண்ண முடியும். அண்ட் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட சால்ட் அந்த டிஸ்பென்சருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் வந்து டிட்டர்ஜென்ட்டும் ரின்ஸ் எய்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ டிட்டர்ஜென்ட் வந்து டிஷ்வாஷருக்குனே உரிய டிட்டர்ஜென்ட் இது. ஸோ நான் வந்து நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தடவை வந்து பிக் பாஸ்கெட்டில் வாங்கின ஒரு டிட்டர்ஜென்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களோட பிராண்டு. ஸோ டிட்டர்ஜென்ட் டிஸ்பென்சரில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லோடுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் இதை வந்து ஸ்லைட் இன் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அழகாக லாக் ஆகிடும். அண்டு லோடு ரன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க ரின்ஸ் எய்டு டிஸ்பென்சரில் வந்து கொஞ்சம் ரின்ஸ் எய்டு லிக்விட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் அர்னிகோ அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இதில் வந்துட்டு கிளாஸ் பாத்திரம்ல சூப்பராக கழுவிடும். அண்டு இதில் ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் ரின்ஸ் எய்டு உள்ள இருக்குது, 40 ml அளவுக்கே இது பிடிக்கும். பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து மேலே லெவல் பொங்கி வர அளவுக்கு இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். ஸோ அது ஆட் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். நம்ம வந்து சால்ட் ஆல்ரெடி இருக்குது, டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிட்டோம், ரின்ஸ் எய்டும் ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ டோரை லாக் பண்ணிவிட்டு சைக்கிள் ரன் பண்ணிட வேண்டிதான். ஸோ ஆதி அப்பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் சூஸ் பண்ணுற மோட் வந்து இன்றைக்கி 1 hour அப்படின்னு போட்டிருக்கல, 65 degrees. ஸோ அதுதான். ஸோ இதை ஆன் பண்ணேன்னா 55 minutes வந்து எனக்கு ரன் ஆகும். நெக்ஸ்ட் 55 minutes வந்து நம்ம ஜாலியாக சில் பண்ணலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். மிஷின் வந்து நம்மளோட வேலையை பார்த்து கொடுக்க போகுது. ஸோ அப்படியே இந்த லோடை ரன் ஆகட்டும். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாஷிங் மிஷின் ட்ரம் வந்து ட்ரம் கிளீனிங்லாம் நம்ம பண்ணணும்ல, அட்லீஸ்ட் 2 months ஒரு தடவையாவது பண்ணணும், வினிகர்லாம் ஆட் பண்ணி பண்ணணும். ஸோ அதே மாதிரி டிஷ்வாஷை பொறுத்த வரைக்கும் டீஸ்கேலிங் பண்ணணும். ஸோ வந்து நான் இங்கே என்கிட்ட வந்து டீஸ்கேலர் பவுடர் இருக்குது. ஸோ இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோட் எதுவுமே பண்ணக்கூடாது வெசல்ஸு. அது இல்லாதப்ப ஒன்ஸ் இன் 2 months இல்லை ஒன்ஸ் இன் 3 months அக்கார்டிங் டு யுவர் யூசேஜ் இந்த பவுடரை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து உள்ள மிஷினுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். எந்த டிஸ்பென்சர்லையும் ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இருக்கலே ஹை டெம்பரேச்சர் மோடு, என்கிட்ட கடாய் மோடு வந்து ஹை டெம்பரேச்சர் மோடு. ஸோ அந்த மோடில் வச்சுட்டா உள்ள டிஷ்வாஷர் வந்து ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் ஆகிடும். நம்ம வந்து எதுவுமே க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக தண்ணியிலே இருக்குல்ல உள்ள. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு சால்ட் படிகிறதோ அந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதோ ஆகாது. டீஸ்கேலிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபில்டர் அடிக்கடி க்ளீன் பண்ணணும், அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் டிஷ்வாஷர் லோடு எனக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் என்னோடய பாத்திரம்லாம் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். என்னோடய காஃபி மக்லாம் கொஞ்சம் ஸ்டெயினோடு தான் நான் வச்சேன், பட் ஸ்டில் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. அண்டு ஸ்பூன்ஸ் எல்லாமே சூப்பராக க்ளீனாக இருக்குது. கிளாஸ் வேர், அதுக்கப்புறம் செராமிக் வேர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ்லாம் சூப்பராக க்ளீன் ஆகும். அண்ட் இது வந்து பாப்பாவோட பவுல். ஸோ நீங்கள் வந்து டிஷ்வாஷர் சேஃபாக அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வைக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்டு என்னோடய லிட்டு, கிளாஸ் லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. நான் சம்டைம்ஸ் கழுவு முது கீழே போட்டு உடச்சிருக்கேன். ஸோ பட் டிஷ்வாஷரில் வச்சா சேஃபாக வந்துடும். அண்ட் குக்கர் கூட பாருங்கள், ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணியிருக்கு. அண்ட் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பெரிய பிளேட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. அண்ட் இட்லி தட்டு, இது வந்து நான் அவ்வளோலாம் ஸ்க்ரேப் பண்ணிலாம் வைக்கலை, பட் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஷ்வாஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் ஒர்க்கிங் மதர் இல்லை பிஸி மதர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக டிஷ்வாஷர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களுக்கு நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தட் இட்ஸ் ஜான் சைனிங் ஆஃப். பை பை.